இலங்கையில் தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை என்பதை பிரித்தானியா முறையாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொடரும் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பை தடுத்து நிறுத்த கோரியும் பிரித்தானியாவில் சிறப்பு மாநாடு ஒன்று இடம்பெற்றது. தமிழர் தாயகத்தில் தொடரும் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு எனும் கருப்பொருளில் பிரித்தானியாவின் மனித உரிமைகள் தொடர்பிலான வழக்கறிஞர் பேட்ரிக் லூயிஸ் தலைமையில் பிரித்தானிய பாராளுமன்றின் சிறப்பு மண்டபத்தில் இந்த மாநாடு இடம்பெற்றது. மாநாட்டில் தாயகத்து அரசியல் செயற்பாட்டாளர்கள், பிரித்தானிய அனைத்து கட்சி அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரித்தானிய தமிழ் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் இலங்கையிலிருந்து வருகை தந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தவ திரு வேலன் சுவாமிகள் மற்றும் சட்டத்தரணியும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான VSS தனஞ்சயன் ஆகியோர் இலங்கையில் தமிழர் தாயகத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள இனவழிப்பு தொடர்பிலும் அவற்றிற்கு சர்வதேச தீர்வை எவ்வாறு அணுகுவது தொடர்பிலும் சிறப்புரைகள் ஆற்றினர். பாரம்பரிய வழிபாட்டு ஆலயங்களை, வழிபாட்டிடங்களை, இந்து ஆலயங்களை அழித்து பௌத்த விகாரங்களை நிறுவுகின்ற ஒரு செயற்பாடு மிகவும் நுணுக்கமான முறையில் படிப்படியாக திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அதனுடைய தமிழ் இனத்தை அழிக்கின்ற ஒரு காரிய பிரதான செயற்பாடாக இப்பொழுது இருக்கிறது. அது மட்டுமல்ல, மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், எங்களை போன்ற சமய தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்கின்றனர். மேலும் மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இனவழிப்புக்கான தீர்மானத்தினை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான முனைப்புகளில் ஈடுபடுவதாக வாக்குறுதி அளித்திருந்தனர். அதேவேளை இலங்கையில் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் தொடரும் இராணுவ மயமாக்கல், பௌத்த மயமாக்கல் மற்றும் காணிகள் அபகரிப்பு தொடர்பில் உரையாற்றிய சட்டத்தரணியும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான VSS தனஞ்சயன் குறிப்பாக இரு பொது மகனுக்கு ஒரு இராணுவ வீரர் என்ற நிலையில் வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கல் அதிகரித்த நிலையிலேயே இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இராணுவத்தினர் தனியார் காணிகளை அபகரிப்பது மட்டுமல்லாது அவர்களே விவசாயங்களை அக்காணிகளில் செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். இதனால் வடக்கு கிழக்கில் மக்கள் பாரிய நெருக்குதலுக்கு உள்ளாவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் கனடாவை பின்பற்றி பிரித்தானியாவும் தமிழர்களுக்கு எதிராக தாயகத்தில் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலையே என்பதை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் பிரித்தானிய அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கையையும் முன்வைத்திருந்தார். பிரித்தானியாவில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் தேசிய செயற்பாட்டு அமைப்புகளின் அனுசரணையுடன் தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபார் லேபர் அமைப்புகளின் ஏற்பாட்டில் இம்மாநாடு நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.